அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துலேயே மிக முக்கியமாக கருதக்கூடியது நம்ம தாய், அதுக்கப்புறம் நம்ம தாய்நாடு, அதுக்கப்புறம் நம்ம கும்பிடக்கூடிய சாமி. இது மூணுக்கும் வந்து இழிவுபடுத்தும் விதமாக யார் எதை செஞ்சாலும் அது வந்து தப்பு தான். அது தவறை கடந்து வந்து இந்த நாட்டுக்கே அது எதிரானது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கும்பிடுற சாமியை ஒருத்தன் ஒரு அயோக்கிய பையன் பொறுக்கி புறம்போக்கு கம்மநாட்டி கேட்ப மாதிரி இன்னுமே ஒரு சில கோபங்கள், இது ஒரு சாமானியனோட கோபம்னு சொல்லலாம், ஆதங்கம்னு சொல்ல எதா வேணாலும் சொல்லலாம். ஒரு கேடுகட்டத்தனமாக வந்து நம்ம கும்பிடக்கூடிய தெய்வத்தை சிவனை அவதூறாக பேசியிருக்காங்க. அந்த நாய் பேசியிருக்கிறான். இந்த மாதிரி இப்போ போடா வடான்னு மரியாதை குறைவாக பேசணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஒரு சாமானியனோட கோபமாக வருது, ஒரு அயோக்கியத்தனமான அருவறுப்புத்தனமான இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் எதை மேற்கோள் காட்டுறானா, அவன் ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டுறான். இப்போ நானே ஒரு புத்தகத்தை அவனை பற்றி அசிங்கசிங்கமாக எழுதி நானே அதை வெளியிட்டு நானே அவனை பற்றி அசிங்கசிங்கமாக பேசினா ஒத்துக்குவானான்னு தெரியல. ஒரு கேடுகட்ட ஒரு அயோக்கிய கும்பல், இந்த அயோக்கிய கும்பலுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம், அந்த அரசியல் கட்சி எது என்னன்னு உலக மக்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு அயோக்கியத்தனமான அருவறுப்புத்தனமான ஒரு அரசியல் மேற்கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இப்போ நான் ஒரு புகைப்படம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த புகைப்படத்தில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அயோக்கிய நாய் தான் வந்து நம்ம சிவனை வந்து அருவறுப்புத்தக்காக பேசியிருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அயோக்கிய நாய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அரெஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. கருப்பூர் கூட்டத்தோட மறுபிறவினே சொல்லாவேன், அதே அந்த கூட்டத்தை அதோடு சேர்ந்தால்தான் என்ன வேணாலும் நம்ம இந்து மதத்தை பேசலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரில, யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க நமக்குன்னு ஒரு ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னா இந்து மதம்னு ஒன்று இருக்காது. அந்த மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுக்கு அவங்கள அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா, இல்லை அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க எதுக்கு எதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் நீங்கள் வந்து தெய்வமாக கும்பிட்ற சாமியை ஒரு தசிகசிங்கமாக பேசுனா, நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, அது உங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம், அதை நான் தலையிட விரும்பலை. உங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் வந்து நீங்கள் கும்பிட்ற சாமியை அசிங்கமாக பேசுகிறப்ப அதை கேட்டுக்கிட்டு நம்ம கட்சிக்காரர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிடுவீங்களா, இல்லை அதை எழுத்து கேட்பீங்களா? எழுத்து கேட்குறக்கு இங்கே ஆளே இல்லை, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. எப்பா நீங்கள் ஹிந்துக்கள், நீங்கள் வந்து ஹிந்து கடவுளை வணங்குறீங்க, ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அது எனத்தையோ பேசிட்டு போகிறேன் எனக்குன்னு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை விமர்சிக்கிறான், அதுக்கு ஹிந்துக்களே வந்து முன்னு வர்றது கிடையாது, எவனோ என்னமோ பேசிட்டு போகிறான். நம்ம தமிழக முதல்வரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் இதை பற்றி எந்த ஒரு வரி கூட இது வந்து தப்பு அப்படின்னு அவனும் ஒத்துக்கலை. நான் பேசுனது வந்து மனசுக்கு புண்படும்னு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ நானே அவனை பற்றி அசிங்கசிங்கமாக ஒரு புத்தகத்தை எழுதி, ஐயோ இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு நானும் ஒரு அசிங்கசிங்கமாக ஒரு புத்தகத்தை எழுதி நானே வெளியிட்டு நானே அதை மேற்கொள் காட்டி கண்டபடி கழுவி ஊற்றலாம் மாட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சில பேர் அவன் சேனலில் போய்ட்டு கண்டபடி கழுவி ஊற்றிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாருமே இந்துக்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே வந்து என்ன இதை பற்றி அந்த சம்பவமே தெரியாத மாதிரி அப்படியே ஒரு மேம்போக்கான ஒரு ஊருக்கு விட்டுறாங்க. சமாளிக்க முடியல, இதுக்கு என்ன பதில் பேசுகிறதே தெரியாமல் ஒரு அமைதியான ஊருக்கு விட்டுட்டுருக்குறாங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க, நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, எந்த மதமாக வேணாலும் இருங்க, இன்றைக்கி இந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு மற்ற மதங்களுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற மதங்களுக்கு அதே நிலைமை வரும். அது வந்து இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி அழுதுட்டுருக்காங்க, பக்கத்து வீட்டு தீ பிடிச்சறியுது, நம்ம வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளப்படுத்திருக்கிறப்ப நம்ம வீடு தீ பிடிக்கிறப்ப தான் தெரியும் அதனோட விளைவு வேதனையுமே. இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது, ஒரு அருவறுப்பு தக்க விமர்சனம் வைக்கும் பொழுது,
நீங்கள் வந்து கட்சி அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கோ ஓட்டு போடலாம், அந்த கட்சியை நான் இது குறை சொல்ல. நீங்கள் ஒரு சாமானியன் மனிதனாக நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தை இப்படி ஒருத்தன் பேசும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுதா உங்களால்? இந்த மாதிரியான பேச்சு பேசுகிறப்ப நம்ம ஓட்டு போட்ட கட்சி இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துதா? இது நடவடிக்கை எடுக்காததுக்கு உங்களுக்கு அரசியல் பின்புலம் என்ன? இந்த மாதிரியான நம்ம உணர்வுகளை புரிஞ்சிக்காத ஒரு கட்சி நமக்கு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். இது உங்களுக்காக சிரிப்பாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம், இந்த மாதத்தை பற்றி பேசுகிறப்ப நம்ம ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, இதுக்கு இப்படி பேசுகிறனால இந்து மதம் அழிஞ்சா போயிடும் அப்படின்னா, இப்படி பேசுகிறனாலெல்லாம் அழிஞ்சு போகாதுங்க. இந்த மாதிரியான ஆட்கள்னால தான் அழியும். இந்த மாதிரியான ஆட்கள் அறுவருக்கு தக்க விமர்சனம் வைக்கிறப்ப நம்ம கண்டு காணாமல் போகிறப்ப இந்து மதம் அழிஞ்சு போயிடும். இவங்கனால கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு செயல் செய்கிறது வந்து படிப்படியாக இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் மேற்கொண்டுக்கிட்டு வர்றாங்க. இது இன்றைக்கு நாளைக்கு இது முடிகிற பிரச்சனை கிடையாது. இது தொடர்றா இது நீங்கள் கவனித்து வந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இவங்களோட நோக்கம் இப்போ ஹிந்து கடவுளை பேசணுன்னே உடனே என்ன பிரச்சனை, மக்களெல்லாம் இது இந்த இந்த டிசிஷனில் வர்றப்ப பெட்ரோல் விலை எப்படியோ போகட்டும், பால் விலை எப்படியோ போகட்டும், மின்சார விலை எப்படியோ போகட்டும், மின்சார கட்டு, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பிற்கான வேலையை பார்க்குறாங்க. அவங்க வேலையை சரியாக பார்க்குறதில்ல. நீங்கள் வாக்கு செலுத்தின ஒரு கட்சியோட உங்களோட அடிப்படை கோரிக்கை என்னவாக இருக்கு? மின்சாரம் சரியாக வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. அடிப்படை தேவையான அனைத்து பொருட்களும் வந்து விலை வந்து சரியான விலையில், நம்ம இப்போ சம்பாதிக்கக்கூடிய நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற விலைவாசி இருந்தால் சந்தோஷம். அதை விட்டுட்டு நம்ம வருமானத்துக்கு மீறி விலைவாசி ஏறிக்கிட்டு போகுது. அதை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அப்படின்னு இந்த பக்கம் ஓடுவோம், நம்ம மாற்ற பேசிட்டாங்க அப்படின்ட்டு. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு வேனுக்குனே வம்படியாக சதி பண்ணணும்னு பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரியும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாள் மாறுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் மாறுவீங்க நம்புகிறேன்.